எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே மேடையில் இருக்கிற எங்களை சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்ணுறான் சார், மயங்க கோபி சார், ஆடுகள் நரேன் சார், ப்ரொடியூசர் இளையா சார், அப்புறம் சுஜாதா மேம், இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். மோகன், நிஷா, எல் பிரஜன்லாம் நாங்களாம் ஒரு டீம். ஆக்சுவலி பழையோட பட்டியலில் இதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு எங்களை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள், இங்கே வந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர், இங்கே பாதி பேர் எனக்கு நான் பார்க்கக்கூட இல்லை, ரொம்ப சாரி. ஆனால் எனக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அதில் ரொம்ப சந்தோஷம். எனக்காக மட்டும் இல்லை, எங்களுக்காக வந்திருக்கீங்க. இந்த ஆல்பம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நாங்கள் உருவாச்சு. இது எப்படின்னா, விளையாட்டாக பேசியிருந்தோம் நான், பிரஜன், ரிக்ஸ், குமரன்லாம் பேசும்போது இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு குமரன் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு முதுகு இட தண்டு உடஞ்சோம், அதுக்கப்புறமும் அவங்களுடைய லவ் வந்து கண்டினியூ ஆச்சு, அவங்களோடய அவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காங்கன்ற மாதிரி விஷயத்த சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தம் இருந்தது. அந்த இடத்துல நம்ம ரிக்ஸ் வந்து அழுதே போயிட்டார் ரொம்ப, அந்த ஃபீலை கேட்டு. கண்டிப்பாக இந்த ஆல்பத்தை வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு குமரன்ட்ட உடனே எனக்கு நைட்டே பேசிட்டாரு. அப்போது டக்குன்னு ஒரு ரெண்டு நாளில் இந்த முடிவுக்கு வந்துச்சு இந்த விஷயம். எனக்கு வந்து என்ன பெரிய ரொம்ப சந்தோஷம்னா, இதில் மியூசிக் பண்ணது மட்டும் இல்லாமல் லிரிக்கும் நான் தான் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ரொம்ப இந்த லிரிக் நான் எழுதுறது பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்து தெரியுங்களா, இந்த சென்னை தமிழ்நாடு பரபரப்பாக இருந்தது. அப்போ மெரினா பீச்சில் வந்து நான் உட்காந்துட்டு எல்லாரும் வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் அங்கே சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல ஓரமாக உட்காந்து இரு உயிர் இடம் வரும்னு லிரிக் எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த உணர்வு போராட்டத்துக்கு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் மனசு குத்தராக இருந்தது, அப்படியே தள்ளி தனியாக பீச்சுக்கு உள்ளே வந்துட்டேன்னா அங்கே பீச்சில் உட்காந்து நான் எழுதின லிரிக் தான் இந்த பல்லவி, இந்த பாட்டோட பல்லவி. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக அந்த சரணம் முடித்து ஒரே நல்ல டியூன் முடித்தோம். கேட்டிருப்பீங்க, இரு உயிர் இடம் மாறும் ஒரு காதலின் புது பயணம், இதயத்தில் ஒரு இதை இருக்கம், அதில் புது புரிந்திடும் விதம் அதிசயம்னு. காதல்னாலே அதுதான், ரெண்டு உயிர் இடம் மாறுறது தான் காதல். அது எப்படி புது பயணமாக மாறுதுன்னா, இப்படி நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் தான். வெறும் காதல் மட்டும், காதலுக்குறது காதல் இல்லை, காதலுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த வாழ்க்கையை சமாளித்து வாழ்கிறது தான் காதல். அந்த காதலை தான் இந்த ஆல்பம் பிரதிபலிச்சிருக்கு. ரொம்ப அழகாக குமரன் இதை பண்ணியிருக்காரு. அண்ட் ரிக்ஸ் அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே நியூ கமர், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு நீங்கள் கொடுக்கலாம். குமரன் வந்து சொல்லணும்னா, அவர் வந்து எனக்கு இந்த அறிமுகம் போது முன்னாடி அவர் சில ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கிட்டத்தட்ட ஒரு 9 அவார்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காரு அவர். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம், இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அறிமுகம் தான் எங்களுக்கு பிரஜன், நாங்கள் எல்லாரும் இந்த ஒரு டீமில். ஸோ இந்த ஆல்பம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துருக்கு. இந்த பாட்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டை இன்னும் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சந்தோஷம், எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.